ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை தான் செய்ய போகிறோம். என்னங்க பாஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல கீரையாக போஸ்ட் போட்டுட்ருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுனால இங்கே கிடைக்காத ஒரு சில கீரையெல்லாம் வந்து ஊர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அதில் மணத்தக்காளி கீரையும் ஒன்று. ஸோ அதனால தான் நான் கீரை வகைகளாக போட்டுட்ருக்கேன் ரெசிபீஸில். மணத்தக்காளி கீரை வந்து நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்புத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை வந்து வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றதுனால வயிற்றில் புண்ணோ அல்சரோ வந்துச்சுன்னா சரியாயிடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமேட்டு ஃபேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறமேட்டு வரமிளகாயும் சேர்த்துனதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சுருந்த மணத்தக்காளி கீரையை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப சுவை கூட்டுறதே வந்து இந்த துருவிய தேங்காய் தான். ஸோ நம்மளோட மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.